எமது பரபரப்பு மீடியாவில் விமானத்துறை தொடர்பாக நாம் வெளியிட்ட அனைத்து காணொளிகளையும் நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்காக தனியே பிளேலிஸ்ட் ஒன்றை அமைத்திருக்கிறோம். விமானத்துறை ஏவியேஷன் என்ற அந்த பிளேலிஸ்டில் நாம் வெளியிட்ட அனைத்து காணொளிகளையும் நீங்கள் பார்க்க முடியும். நியூயார்க் JFK விமான நிலையத்தின் ரன்வேயில் இருந்து இங்கு தங்களுக்கு ரன்வே 22R அல்லது 22 ரோமியோவில் இருந்து தான் கிளியரன்ஸ் கொடுக்கப்பட்டது. அந்த ரன்வேயில் இருந்து தான் இந்த விமானம் வீல்ஸ் அப் செய்தது. இந்த 22R 22 ரோமியோ ரன்வேயை பொறுத்த வரைக்கும் மற்றொரு விஷயம் ஒன்று இருக்கிறது. அது பின்னாட்களில் அதை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இது நடப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இன்னொரு விமான விபத்து, ஆனால் அது நியூயார்க்கில் நடந்தது. இருந்த போதிலும் JFK விமான நிலையத்தில் அல்ல, நியூயார்க் ஏர்போர்ட்டில் நடைபெற்றது. ஆனால் சேம் நம்பர் ஆஃப் ரன்வே 22 ரோமியோ. 22 ரோமியோ என்று சொன்னால் 22 பாகை சரி கோணத்தில் அந்த ரன்வே அமைக்கப்பட்டிருக்கும். ஆர் என்பது ரைட், வலது பக்கம். இதற்காகத்தான் அந்த இலக்கத்தை பயன்படுத்துவார்கள். அது ஒரு விமானம், அந்த விமானம் பறந்து வந்து தரையிறங்கிய போது கவிழ்ந்து விட்டது. அது வந்து பைலட் என்றுதான் சொல்ல வேண்டும், பைலட்டின் தவறு. ஆனால் இது இந்த விமானத்தை பற்றிய நிறைய மர்மங்கள் அதன் பின்னர் வந்தன. அதை பற்றிய பேச்சுக்கள் வந்தபோது இந்த ரன்வே இலக்கத்தை பற்றியும் ஒரு விஷயமாக எடுத்து சில மீடியாக்கள் வெளியிட்டிருந்தன. அதைத்தான் நாங்கள் இப்பொழுது குறிப்பிட்டோம். மேலை நாட்டு மீடியாக்கள் சில தாமே சில விஷயங்களை அறிந்து வெளியிட எகிப்து மற்றும் மிடில் ஈஸ்ட் மீடியாக்கள் தம்பங்குக்கு வேறு சில தியரிகளை சொல்ல ஒரே பரபரப்பு ஆகிவிட்டது. அமெரிக்க மீடியாவில் வெளியான ஒரு பரபரப்பு செய்தி, விமானம் கடலை நோக்கி விழத் தொடங்கும் முன் கோ பைலட் கமீல் அல் பட்டோடி, நான் முடிவு எடுத்து விட்டேன், எனது முடிவை அல்லாவின் கைகளில் ஒப்படைக்கிறேன் என்று கூறிவிட்டு விமானத்தை திசை திருப்பினார் என்பது. இந்த செய்திக்கு அரபு நாடுகளிலிருந்து பலத்த எதிர்ப்பு வந்தது. நிஜத்தில் பிளாக் பாக்ஸ் ரெக்கார்டிங்கில் அப்படி ஒரு வாக்கியம் பதிவாகவே இல்லை. ஆனால் கோ பைலட் அல் பட்டோடி எகிப்திய ஸ்லாங் அரபிக்கல் தவ்காட் அல்லா அல்லா என்று கூறியது பதிவாகியுள்ளது. அதன் அர்த்தம், நான் அல்லாவை நம்புகிறேன். எகிப்திய அரசுக்கு சொந்தமான மீடியா அல் அஹ்ரம் அல் மிஸ்ரி மற்றொரு தகவலை வெளியிட்டது. அல் அஹ்ரம் அல் மிஸ்ரி வெளியிட்ட செய்தி என்ன? கோ பைலட் அல் பட்டோடி ஒரு மாவீரர். அமெரிக்க சதியால் வீழ்த்தப்பட்ட விமானத்தை காப்பாற்ற கடைசி வரை தீரத்துடன் போராடி வீர மரணம் அடைந்தார் என்று கூறியது அல் அஹ்ரம் அல் மிஸ்ரி. லண்டனிலிருந்து வெளியாகும் சண்டே டைம்ஸ் பத்திரிகை என்ன எழுதியது? கோ பைலட் கமீல் அல் பட்டோடி யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மனோநிலையில் இருந்தார். 1973 நடந்த யுத்தத்தின் போது அவர் பணிபுரிந்த விமானப்படை படைப்பிரிவில் தான் ஏராளமான விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டு விமானிகள் கொல்லப்பட்டார்கள். அந்த பாதிப்பில் இந்த விமானத்தை வீழ்த்தினார் என்று எழுதியது. கைரோவிலிருந்து வெளியான அல் முஷாவர் பத்திரிகை, அமெரிக்கா தான் இந்த விமானத்தை ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தியது என்றது. மற்றொரு எகிப்திய பத்திரிகை அல் கொம்ஹுரியா, விமானத்தில் ஏவுகணை பட்டது நிஜம், ஆனால் அமெரிக்க ஏவுகணை தளத்திலிருந்து தவறுதலாக ஏவப்பட்ட ஏவுகணை அது, அதனால் தான் அமெரிக்கா இந்த விஷயத்தை மூடி மறைக்க பார்க்கிறது என்றது. அல் சபாப் தீவிரவாத இயக்கமும் தம்பங்குக்கு கருத்து கூறியது. இது அமெரிக்க உளவுத்துறை CIA மற்றும் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டின் கூட்டு ஆபரேஷன் என்று கூறிய அல் சபாப் தீவிரவாத இயக்கம், விமானம் கடலில் வீழ்ந்தவுடன் உடனடியாக அதன் பிளாக் பாக்ஸை எடுத்த CIA தாம் ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த போலி பிளாக் பாக்ஸை கடலுக்குள் போட்டது என்றும் கூறியது. விமானத்தில் 33 ராணுவ உயரதிகாரிகள் இருந்ததால் எகிப்துக்கு எதிரான தீவிரவாத இயக்கங்கள் திட்டமிட்டு இந்த விமானத்தை வீழ்த்தியிருக்கலாம், அல்லது இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் அதே காரணத்துக்காக விமானத்தை வீழ்த்தியிருக்கலாம் என்றது எகிப்திலிருந்து வெளியாகும் கைரோ டைம்ஸ். இதில் ஒரு ஆச்சரியமான நிஜமான விஷயம் என்னவென்றால், இந்த விமானத்தை இயக்கிய விமானிகள் மற்றும் விமான சிப்பந்திகள் நியூயார்க்கில் தங்கியிருந்த அதே ஹோட்டலில் தான் இஸ்ரேலிய விமான நிறுவனம் LL இஸ்ரேல் ஏர்லைன்ஸ் விமானிகள் மற்றும் விமான சிப்பந்திகள் தங்கியிருந்தார்கள். இவ்வளவு பரபரப்பும் போதாது என்று இவற்றையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய மற்றொரு விஷயமும் நடந்தது. கைரோவிலிருந்து வரும் வளமையான இஜிப்டியர் விமானம் ஒன்று லண்டன் வந்து இறங்கியது. அதை செலுத்தி வந்த விமானி நேரே பிரிட்டிஷ் இமிகிரேஷன் அதிகாரியிடம் போய் எனக்கு பிரிட்டனில் அரசியல் அடைக்கலம் தர வேண்டும் என்றார். என்ன காரணம்?
நியூயார்க்கில் இருந்து புறப்பட்ட எகிப்திய விமானம் விபத்துக்குள்ளானது எப்படி என்ற ரகசியம் எனக்கு தெரியும், அதனால் எனது உயிருக்கு எகிப்தில் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்றார் இந்த விமானி. இவரை விசாரிக்க அமெரிக்காவிலிருந்து ஒரு புலனாய்வாளர்கள் டீம் உடனே லண்டன் போய் இறங்கியது. விசாரணையில் விமானி கூறிய சில சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த தொடரின் பின்பகுதியில் பார்க்க போகிறீர்கள். இந்த விமான விபத்தின் விடுவிக்கப்படாத மர்மங்களில் இன்னொன்று என்னவென்று சொன்னால், இந்த காக்பிட் உரையாடல்களை வந்து பிளாக் பாக்ஸில் இருந்து எடுத்தார்கள். என்னென்ன உரையாடல்கள் இடம்பெற்றிருந்தன என்பது பத்திரமாக கிடைத்தது, எல்லாவற்றையும் ஆராய்ந்தார்கள். அதில் சில விஷயங்களை ஏன் ஆராயவில்லை என்பது தெரியவில்லை. உதாரணமாக இந்த ஒரு கோ பைலட் வந்து இந்த காக்பிட்டுக்குள் வந்து இருந்தார் பைலட்டோடு, அதன் பின்னர் இன்னொரு கோ பைலட் வந்தார், இந்த கோ பைலட் எழுந்து வெளியே போனார். வெளியே போனவர் அவருடைய பேனாவை விட்டுவிட்டு போய்விட்டார். எனவே கேப்டன் வந்து சொல்லுகிறார், இந்த பேனாவை அவரிடம் இருக்க கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி ஒரு குரல் வந்து ஒரே ஒரு வார்த்தையில் யா என்று சொல்லுகிறது. இந்த குரலுக்குரிய நபர் யார் என்று இவர்கள் கடைசி வரை ஆராயவில்லை. அந்த குரலுக்குரிய நபர் வந்து நிச்சயமாக அந்த கேப்டனும் அல்ல, கோ பைலட்டும் அல்ல. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், அந்த காக்பிட்டில் அந்த கணத்தில் வேறு யாரோ கூட இருந்திருக்கிறார்கள். அந்த நபர் யார் என்பதை இவர்கள் யாருமே ஆராயவில்லை. இப்படியான பல விஷயங்கள் இருக்கின்றன இந்த விமான விபத்தில். இந்த விமான விபத்து பற்றி மற்றைய தகவல்களை இந்த காணொளி தொடரின் அடுத்த பாகத்தில் பார்க்க போகிறோம். அடுத்த பாகத்தை நீங்கள் தவற விடாமல் இருப்பதற்கு பரபரப்பு மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்வதற்கு திரையில் உங்கள் வலப்புற வட்டத்தை கிளிக் செய்யவும், நோட்டிஃபை செய்வதற்கு பெல் பட்டனை அழுத்தவும்.